பாரு சரி, ஏதோ புள்ளதாச்சி பொண்ணு, நீ பட்டினி கிடக்க நான் காரணமா இடக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உன் வீட்டுக்கு சாப்பிட வரேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரியா? ஆ சரி சரி சரி, நீ சாப்பிட வா. என்ன சுத்தி முத்தி பாக்குற? சுத்தி தான் யாருமே இல்லையே, தைரியமா சாப்பிட வா. வா வா. சஞ்சீவ் வா உட்காரு. போதும் போதும். நல்லா சாப்பிடு. இரு என்ன வைக்கிறேன். என்ன பார்த்துட்டே இருக்க, சாப்பிடு. நல்லா சாப்பிடணும். என்ன நல்லா சாப்பிடு. கொஞ்சம் குழம்பு போடட்டுமா? போதும் சாப்பாடு. போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னா? இரு இரு இரு. தண்ணி ஊத்துறேன். அடிப்பாவி. இந்த தொடச்சுக்கோ. அது சரி, இது வேறையா? உன் முந்தானை இல்ல தொடக்க, நீ ஒண்ணியம் பொஞ்சாது இல்ல. என்ன பாண்டி, அபி வீட்ல விருந்து போல? எப்ப பார்த்தாலும் அபிய என் பொஞ்சாது இல்ல பொஞ்சாது இல்லன்னு சொல்லுவ. இப்ப அவ வீட்லயே உனக்கு விருந்து. எங்கேயோ இடிக்குதே. டேய் பாண்டி, ஓ மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன இந்த நொல்லக்கண்ண வச்சுக்கிட்டு எங்க சாப்பிடறேன்னு பாத்துட்டு இருக்கியா? ஒழுங்க ஓடி போயிரு. சரிதான், சாப்பாடு நல்லதா இருந்துச்சு. சஞ்சீவ் ஒரு நிமிஷம். நீ கறி மீனு நல்லா சாப்பிட்டு இருக்க, சாப்பிட்டது ஜீரணம் ஆகாது. அதான் வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோ. நீ போட்ட சாப்பாடு குடி. என்ன பாக்குற? ஹோட்டல்ல சாப்பிட்டா நினைச்சுதான் உன் வீட்டுல சாப்பிட்டேன். ஜா குடி. நேத்து நைட் எனக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டதுக்கு, இப்ப ஆவி பிடிக்க சுடுதண்ணி போட்டு கொடுத்ததுக்கு சம்பளமா இந்த பணத்தை வச்சுக்கோ. புடின்னு சொல்றேன். நீ கன்ஃபார்மா ஏ சஞ்சீவ் தான். என்னல சொல்லுத? ஏ சஞ்சீவோ இப்படிதான் சாப்பிட்டுட்டு எனக்கு பணம் கொடுத்துட்டு போவான். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது.
சும்மா இதையே சொல்லிட்டு சஞ்சீவ் என்னதான் உன் பிரச்சனை இந்த உன் வீட்டு சாவி அடி பாவி என் வீட்டு சாவி நீதான் எடுத்து வச்சிருந்தியா ஆமா உன்னை என் கையால சாப்பிட வைக்க நான் வேற என்ன பண்றது இந்த பாரு இனிமே இந்த மாதிரி விளையாடுன அவ்வளவுதான் பாத்துக்க ராசாத்தி அந்த பூ கூட எடுத்துட்டு வா சரிம்மா என்னங்க கதவு திறந்து நீ ஸ்டாண்டுக்கு போ நான் அங்க வந்து உன பாக்கறேன் இல்ல சாவிய காணோம்னு போன் பண்ண எப்படி இல்ல கதவு திறந்த மா சாவி கடச்சிருச்சுமா சரில சோறாக்கி வச்சிட்டு போனே சாப்பிட்டியா இல்லமா நான் அப்படியே வெள்ள சாப்பிட்டேன் வெளியிலியா எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டியா இல்ல மாமா சஞ்சீவ் இன்னைக்கு மதியம் ஏ வீட்ல தா சாப்பிட்டாரு நம்புங்க அத்த நான் சொல்றது உண்மைதான் வீட்டு சாவி வேற அவருக்கு கிடைக்கல கொல பசியில வேற இருந்தாரா பாக்கவே பாவமா இருந்துச்சு அத சஞ்சீவ் என் வீட்டுக்கு கூப்பிட்டு கறி மீன்னு சமைச்சு நல்ல விருந்தே வச்சிட்டி போய் சொல்றமா நான் பசியில எல்லாம் போய் அவ வீட்டுல சாப்பிடலமா அவதான் அப்படியே குழந்தை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சென்டிமெண்டா பேசினா சரி ஏதோ பாவம் போய் தொலைட்டு போய் சாப்பிட்டமா மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லம்மா நம்பிட்டோம் நிஜம்மா இல்லாட்டி அவ வீட்டுல எல்லாம் போய் சாப்பிடணும்னு நினைக்கிற தலையெழுத்தா ஏய் நான் பாவம் பார்த்தானே உன் வீட்டு வந்து சாப்பிட்டேன் சொல்லு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்பா எனக்கு வேற வேலை இருக்கு நான் அது போய் பாக்குறேன் நில்லு ஏய் நில்லுன்னு சொல்றல்ல மா மா இப்படி பண்ணிட்டாளே என்ன பண்ணலாம் இவள ஏலே பாண்டி அபி உனக்கு விருந்து சமைச்சு போட்டேன்னு சொல்லிச்சே எப்படிரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஏன் கேக்குறேன்னா நல்லா இருந்தா ராவுல தோசைக்கு தொட்டுக்கு கொஞ்சம் கறி குழம்பு வாங்கலாமே கேட்டேன் இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோச்சிட்டு போறான் ஒண்ணு வாசனை வரலையே போயிருக்குமோ என்னங்க இப்படி மாட்டி விட்டாள் ஒருவேளை நாக்கு சவுந்திருக்குமோ அதுக்கும் பாத்திரலாம் என்ன பண்றான் இவன் என்ன
வெத்தல போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு செவந்திருக்காது. ஆமா, நீ அதைய பாத்துட்டு இருக்க? சும்மா தான் பார்த்த, நீ போ, போய் வேலைய பாரு. போ, எதுவும் சொல்ல மாட்டே. நாக்கு செவந்திருக்கே, செவந்திருக்கு. சரி, அதுல போய் வாயை கொப்பளிச்சிருவோம். என்ன சஞ்சீவ், நாக்கு செவந்திருக்கா இல்லையான்னு பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் பாக்கல. நீ போய் சொல்ற சஞ்சீவ், உன் நாக்கு செவந்திருக்கான்னு நீ பாத்திருக்க? இல்லன்னு சொல்றேன், சும்மா படி. பாக்கலன்னா போய் பாரு, உன் நாக்கு ஃபுல்லா செவந்திருக்கு. நீ என் மேல அவ்வளவு பாச வச்சிருக்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சஞ்சீவ், நீங்க வந்து பாண்டியா இருக்க ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. காரணத்தை மறைக்கலாம், ஆனா காதல மறைக்க முடியாது. உனக்கு என் மேல காதல் இருக்கு சஞ்சீவ். நம்ம குழந்தை மேல பாசமும் இருக்கு. இத நீ மறைக்கணும்னு நினைச்சாலும் உன்னால முடியாது. கண்டிப்பா சஞ்சீவ், ஒரு நாள் நீ என்னை ஏத்துப்ப. அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். என்னமாக்கா இது, பொழுதே நகர மாட்டேங்குது. நீ போய் நவுத்தி வச்சிருவா. டேய், நான் அதை சொல்லல மச்சான், பயங்கரமா போர் அடிக்குது மச்சான். வீட்டுக்கு போ. என்னது, வேலை வீட்டுக்கு போகணுமா? என்ன பேசிட்டு இருக்கும்போது கெட்ட வார்த்தை பேசுற? என்னது வேலை வெட்டிங்கிறது உனக்கு கெட்ட வார்த்தையா? ஆமா, வேலை வெட்டிக்கெல்லாம் போனா உடம்பு எல்லாம் வலிக்கும், வேர்க்கும், உடம்பு குறைஞ்சிரும்ல. நாம எப்பவுமே சரக்கு போட்டு பிஸியாவே இருக்கிறது தானே நம்ம வேலை. நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த பாலா போன சத்தியத்தை போய் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனாலதான் இப்ப குடிக்க முடியாம போச்சு. அதான் குடிக்க முடியாதுன்னு ஆயிடுச்சுல. அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசுற? வேறதான் பண்ணலாம், இருப்பங்கு. குடிக்க கூடாதுன்னு பார்த்தா பேசவும் கூடாதா? விளையாடுவோம். லேய் தம்பிங்களா, என்ன கேரம் போர்டு விளையாடுறீங்களா? ஆமாண்ணே. சூப்பர்ல, நானும் வரட்டுமா? சேர்த்துக்கிறீங்களா? அண்ணே, நீங்க பெரியவங்க, நாங்க சின்ன பசங்க, உங்க கூட விளையாடி நாங்க எப்படின்னு ஜெயிக்க முடியும்? டேய், அதெல்லாம் முடியும்டா. டேய், பாண்டிக்கு கேரம் போர்டு எல்லாம் விளையாட தெரியாது, நீங்க அடிச்சு ஜெயிச்சிடலாம்டா. சேருண்ணே. எம்புட்ரா பெட்டு? அண்ணே, என்கிட்ட காசு இல்லனே. லேய், கிறுக்கறத வச்சு விளையாடுற, பாத்துக்கலாம், போ. ஆலாண்டா. ஓகே வா. சரிண்ணே. அண்ணே, 20 ரூபா தானே இருக்கு. 20 ரூபாயா? சரி, வச்சு விளையாடுவோம். சரி, இத வச்சு ஆடு. மால அந்த பக்கம். டேய், வேற எதுவும் காசு இல்லையா? இவ்வளவுதான் வச்சிருக்கியா? சரி, வந்த வரைக்கும் வரட்டும். அம்மா அவ்வளவுதான் கொடுத்துச்சு. அவ்வளவுதான் கொடுத்துச்சா? வாங்குறது தான் வாங்குற, ஒரு 50 ரூபாய் வாங்க கூடாது? பாத்து அடியில பாண்டி. ஏய் பாத்துடா மச்சான், காயின போடு மச்சான். சஞ்சீவ் இங்க என்ன பண்றான்? ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆட்டம் போடுவோம்ல? அண்ணே, காசு இல்லனே. காசு இல்லையா? காசு இல்லனா போய் உங்க அம்மாட்ட வாங்கிட்டு வாடா. அண்ணே வேணாண்ணே, அம்மாக்கு தெரிஞ்சா திட்டு வாங்கினே. பிளீஸ்ண்ணே,
அடே இதுக்கெல்லாம் பயப்படாதரா, போய் கடுகுடப்பால போட்டு வச்சிருப்பாங்க, உங்க அம்மாக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துறேனே, பயப்படாத போடா. ஐயோ பெட்டு வச்சு விளாண்டது அம்மாக்கு தெரிஞ்சது அடிக்கும். சரி இருக்கிற காசை கொடுத்துரு கிளம்பு. கடையில வாங்கி திங்க வச்சிருந்த காசு எல்லாம் போச்சு. காசை கொடு. கொடுக்குறேன். என் கூட கேரம் லாடி ஜெயிச்சுட்டு காசை வாங்கிக்கோ. நான் அதுக்கு உங்க கூட ஆடணும் அதெல்லாம் முடியாது. பெட் வச்சுக்கலாமா? பெட்டா கேரம்ல நீ ஜெயிச்சிட்டா பெட்ல வச்ச காசு இந்த காசு ரெண்டையும் கிட்ட கொடுத்துறேன். என்ன சரிதானே? பாண்டி பெட்டு வச்சு ஆடு பாண்டி. இல்ல இவ கூட எல்லாம் ஆடிட்டு வேணால. என்ன மக்க புரியாம பேசுற, சின்ன பசங்களை ஜெயிக்கிறதுனால எவ்வளவு காசு கிடைச்சிரும். ஆனா அபிகிட்ட நிறைய காசு இருக்கு, பொட்டப்புள்ள தானே, ஈஸியா ஜெயிச்சிடலாம். அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் அடிச்சிடலாம். யோசிக்காத, தங்க பாத்து தானா வந்து அரு அருன்னு சொல்லுது, அறுத்து விட்டுருவே. யாரும் பதட்டப்பட வேண்டாம், மச்சான் ஆடுறதுக்கு ரெடி. எவ்வளவு பெட்டு வச்சுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. ஒரு 100 ரூபா வச்சுக்கலாமா? ஓகே வச்சுக்கலாம். மச்சான் முத ஆட்டமே ஜாக்பாட், டக்குன்னு அடிச்சு விடு. இத பத்திரமா வச்சுக்கோ, இப்படி வா. யார் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது? நீ ஆரம்பி. ஆரம்பிச்சிடலாமே. கரெக்டா போட்டுருங்கக்கா. இரு இரு. மச்சான் ஒரு காயாவது போடு மச்சான். மச்சான் எப்படியாவது ரெட் அண்ட் ஃபாலோ போட்டுரு மச்சான், அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா 100 ரூபா போயிடு மச்சான். மச்சான் கொஞ்சம் இரு மச்சான், இரு இரு இரு. இன்னொரு ஆட்டம் போடலாம் அபி, அடுத்த ஆட்டம் போடலாம். ஆனா இந்த தடவை 200 ரூபா விட்டு. ஓகேவா? ரெடியா? ஓகே. மச்சான் மச்சான் கட்டு மச்சான், விட்டத புடிக்கணும்ல. ஏய் உன் மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு மச்சான். ஓகே சரி போடு. ஜெயிச்ச காசு கொடு. மச்சான் மச்சான் இரு மச்சான், இந்த தடவை 400 ரூபா. இரு மச்சான், விட்டதை பிடிக்க வேண்டாம். ஓகே இப்போ யார் ஆரம்பிக்கிறது? நீ ஆரம்பி. சரி ஓகே. Oh.
என்ன விளையாட்டு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா மச்சான் இரு இப்ப 1000 ரூபாய் ரெடியா இரு மச்சான் உட்டத மொத்தமா பிடிக்கலாம் இரு மச்சான் 1000 ரூபாய் ரெடியா ம் ஓகே மொத்தமா அடிக்கலாம் பை மச்சான் இந்த தடவை மச்சான் தான் அடிப்பான் மச்சான் இட்டத மொத்தமா பிடிக்கணும் ஒரே ரவுண்ட்ல முடிச்சிரு மச்சா மச்சா அந்த ரெட் அடிச்சு விடு மச்சா என்ன மச்சான் ஸ்ட்ரைக்கரையே போட்டுட்டியே ஐயோ